Hi guys, welcome to our day 7 video TNPSC group 4 and lab assistant. Okay, so நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஆன்லைன் கிளாஸஸ் குரூப் ஃபோருக்கு தொடங்கி போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ சேரணும் விருப்ப உள்ளவங்க கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி அட்மிஷன்ஸை போட்டுக்கோங்க. ஸோ கிளாஸஸ் போயிட்டே இருக்கு. ஸோ டோன்ட் மிஸ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு பிகேம் எ கவர்மெண்ட்ஸ் எம்ப்ளாய். ஓகேவா, நம்ம வந்து ஒரு கணக்கு வச்சுட்டு கவர்மெண்ட் எம்ப்ளாய் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம முயற்சி பண்ணலன்னா ஒன்றுமே நடக்காது இல்லை. ஸோ சீக்கிரமாக முடிவு பண்ணி என்ன டெசிஷன் எடுக்கணுன்றதை பார்த்துக்கோங்க. ஓகேங்களா கைஸ், ஓகே நம்ம வந்து இப்போ நம்மளுடைய டே 7 வீடியோக்கு போகலாம். அந்த ஃபஸ்ட் குவஷன் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், சயின்ஸ் அண்ட் சோஷியல் 6th இருக்கிறது கம்பைன் பண்ணி தான் வரும். ஸோ நான் காமனாக டைட்டில் கொடுத்துருக்கேன். ஸோ சயின்ஸ் இல்லைன்னு கேட்காதீங்க, சயின்ஸ் வரும் டே 10க்குள்ள. ஏன்னா நம்ம டே 7 தான் இப்போ வந்திருக்கோம். ஓகே, த ஃபஸ்ட் குவஷன், த கேலக்சி இன் விச் அவர் சோலார் சிஸ்டம் ஃபவுண்ட் இன், சோலார் சிஸ்டம் ஃபவுண்ட் இன் நமது சூரிய குடும்பம் கீழ்கண்ட எந்த மின்மீனின் திரளில் காணப்படுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மில்கி வே பால்வழி அண்டத்தில் தான் நம்மளுடைய சோலார் சிஸ்டம் இருக்கு. ஸோ பிரபலமானது பிரபஞ்ச பெருவெடிப்பு நிகழ்விற்கு பின்னும் 15 பில்லியன் ஆண்டுகளுக்கு முன்பு உருவானது. பிரபஞ்சத்தில் பல்வேறு அண்டங்கள் காணப்படுகிறது. நமது சூரிய குடும்பம் பால்வெளி அண்டத்தின் ஒரு முக்கிய பெரும்பகுதியாகும். இது சூரிய குடும்பத்தின் மொத்த நிறையில் 99.8% நிறையை கொண்டுள்ளது. அந்த எக்ஸ்பிளேஷன் கொடுத்துருக்கேன், படிச்சுக்கோங்க. அவ்வளோதான். செகண்ட் க்வெஸ்சன், the rise and fall of sea water due to the attractional force of sun and moon is known as. எல்லாருக்குமே தெரியும், சூரியன் மற்றும் சந்திரனின் ஈர்ப்பு விசையால் கடலின் ஏற்படும் உயர்வு மற்றும் பௌர்ணமி அப்ப அலைகள் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு சின்ன வயசுல கதெல்லாம் சொல்லியிருப்பாங்க. அதெல்லாம் இல்ல, உண்மைதான் அது. மற்றும் தாழ்வு, உயர்வு மற்றும் தாழ்வு டேஷ் என்று அழைக்கப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓதங்கள் டைட்ஸ் சொல்லுவாங்க. ஸோ வாட்டர் டைட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகப்படியான அலை பெருசா வரும் பௌர்ணமி காலத்துல. அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஏன் அப்படின்னா, அப்ப அந்த ஈர்ப்பு விசை, நிலவினுடைய ஈர்ப்பு விசைனாலும் சொல்லியிருப்பாங்க. அந்த ஓதத்தை கண்டுபிடிக்கப்பட்டது. ஓகே, கொஞ்சம் நேரம். ஓகே, யுரேனஸை மட்டும் தான் என்ன பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா, டெலஸ்கோப் தொலைநோக்கியால் காணப்படக்கூடிய ஒரு கோல். ஸோ ஃபோர்த் குவஷன், இன் விச் அமங் த ஃபாலோவிங் பிளேசஸ் ஓல்டு ஸ்டோனேஜ் டூல்ஸ் வார் டிஸ் ஃபவுண்ட். பின்வரும் எந்த இடங்களில் பழைய கற்கால கருவிகள் வந்து கண்டறியப்பட்டன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பழைய கற்கால கருவிகள் கண்டறியப்பட்டது வந்து இங்கே இடத்துல கொடுத்துருக்காங்க. மத்திய பிரதேசில் என்னென்ன எல்லாம், மத்திய பிரதேசத்தில் வந்து சோன் ஆற்றுப்படுகை, பிம்பேட்கா, மகேஷ்வா, ராஜஸ்தானில் வந்து லூனி ஆற்று சமவெளி அந்த இடத்துலலாம் கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. கர்நாடகாவில் பாகல்கோட், அதே மாதிரி ஆந்திர பிரதேசில் கர்னூல் குகைகள், ரேணிகுண்டா, தமிழ்நாட்டில் வந்து வடமதுரை, ஆந்திரம்பாக்கம், பல்லாவரம், காஞ்சிபுரம், வேலூர், திருவள்ளூர் போன்ற இடங்கள் எல்லாம் கண்டறிக்கப்பட்டுள்ளது. ஸோ ஆன்சர் எப்படியும் ஆல் ஆஃப் த அபோவ் தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனால் இல்லை, 1, 2, and 3 ஒன்லி. ஓகேங்களா, 1, 2, and 3 ஒன்லி தான். குட். ஏன்னா எங்கன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் எங்கெங்கன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளூர்னு சொல்லியிருந்தேன், காஞ்சிபுரம் சொல்லியிருந்தேன், வேலூர்னு சொல்லியிருந்தேன், நாமக்கல் நான் சொல்லலை. ஸோ நாமக்கல் இல்லை. ஓகேவா, ஆன்சர் ஆப்ஷன் இஸ் ஏ. அண்ட் ஃபிஃப்த் குவெஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா, கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இந்துஸ் வேலி சிவிலைசேஷன், சிந்து சமவெளி நாகரிகம் தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் எது சரியானதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிந்து சமவெளி நாகரிகத்தில் வந்து 1856 ஆங்கிலேயர்கள் சட்லஜ் ஆற்றங்கரையில் ரயில் பாதைகளை அமைத்தனர். இது பிறகு அரப்பா என்று அழைக்கப்பட்டதுன்னா, இது தவறு. ஓகேங்களா, ரிவர் ராவில தான் அமைக்கப்பட்டிருது. ஸோ சட்லஜ் நதிக்கரைன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வந்து சட்லஜில் அமைக்கப்படலை, எங்கே அமைக்கப்பட்டது, ராவின்ற ஒரு நதிக்கரையில் தான் அமைக்கப்பட்டது. ஓகேங்களா, அடுத்தது அரப்பாவானது சமஸ்கிருதத்தில் ஏரிந்த நகரம் என்று அழைக்கப்பட்டதுன்னா, இல்லை, அது அரப்பா வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, புதையுண்ட நகரம். எப்படி இறந்தவர்களின் நகரம் மொகஞ்சதாரோன்னு சொல்கிறோமோ, அந்த மாதிரி அரப்பா வந்து என்ன சொல்லுவாங்க, புதையுண்டவர்களின் நகரம். அப்போ இரண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரி கிடையாது. ஸோ ஆன்சர் ரெண்டும் இல்லை, ரெண்டுமே சரி இல்லை. ஓகே, அடுத்தது 6th க்வெஸ்சன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, சான்ஸ்கிரிட் ஒர்க் ஆஃப் கிருஷ்ணதேவராயா, கிருஷ்ணதேவராயாவின் சமஸ்கிருத படைப்புகள் எவை அப்படின்னு கேட்டிருந்தா, ஸோ ஆன்சர் வந்து இதுதான், உஷா பரிணயம். ஓகேவா, உஷா பரிணயம் அண்ட் ஜாம்பவாதி கல்யாணம். ஸோ இந்த ரெண்டு நூல்களும் தான் அவர் எழுதிய ஒரு சமஸ்கிருத வகையான நூல்கள். ஸோ ஆன்சர் 3 and 4 ஒன்லி. So, 7th question உடைய answer, who was associated with providing material evidence about Emperor Ashoka? அசோக பேரரசை பற்றிய வரலாற்று சான்றுகள் கண்டுபிடிப்புடன் யார் தொடர்பு ஈடுபடுத்தப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர் சி மஜும்தார். அவர் தான் வந்து அசோகவினுடைய வரலாற்று சான்றுகளுடன் தொடர்புப்படுத்தப்படாத ஒருவர் ஆவார். 8th question, arrange the following products used by humans in correct chronological order. மனிதர்களால் பயன்படுத்தப்பட்ட பின்வரும் பொருட்களை சரியான கால முறைப்படி வரிசைப்படுத்தவும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னென்ன வரிசைன்றது சொல்லியிருக்காங்க. ஸோ முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது நெருப்பு,
செப்பு, அதற்கடுத்தது சக்கரம், அதற்கடுத்தது சிக்கிமிக்கி கல், அடுத்தது மண்பாண்டம். ஸோ ஆன்சர் வந்து 1, 4, 2, 3. ஓகேங்களா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் டி. குட். ஸோ 9th க்வெஸ்சன், விச் ஆர் தி ஃபாலோயிங் புக் நாட் கேவ் ரெஃபரன்ஸ் டு த போர்ட் சிட்டி ஆஃப் பூம்புகார். பூம்புகார் பின்வருவனவர்கள் எந்த நூலின் துறைமுக நகரமான பூம்புகாரை பற்றிய குறிப்பு காணப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் சிலப்பதிகாரத்திலையும் சரி மணிமேகலையும் சரி. சிலப்பதிகாரம் இஸ் த மணிமேகலை இஸ் த கண்டினியூஷன் ஆஃப் சிலப்பதிகாரம். ஸோ சிலப்பதிகாரத்தின் தொடரின் கதை இதுதான் வந்து மணிமேகலை, அந்த தொடரின் வந்து தொடரும் பகுதின்னு சொல்லலாம் இல்லை, அடுத்த பகுதி. ஏன்னா இவன் மாதவியினுடைய பொண்ணு தான் மணிமேகலை அப்படின்ற மாதிரி கதை வந்து தொடரும். ஸோ இரட்டை காப்பியங்களே நம்ம சிலப்பதிகாரம் மணிமேகலையும் தான் சொல்லுவோம். அப்போ அது ரெண்டுமே வந்து பூம்புகாரை பற்றி பேசினது தான். பட்டினப்பாலை வந்து ஏற்றுமதி இறக்குமதியை பற்றி ஒரு பாடப்பட்ட ஒரு நூலாகும். அப்ப வந்து ட்ரேடிங்ஸ்லாம் அந்த காலத்துல நடந்துச்சுல, அதை பத்தி எல்லாம் பேசுறது வந்து பட்டினப்பாலை தான். அப்ப டெஃபினெட்லி பட்டினப்பாலைன்றது வந்து எதை பத்தி டிக்ளேர் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூம்புகார்ன்றது வந்து ஒரு துறைமுக நகரம்னு அதை பத்தி சொல்லியிருக்கோம். அப்ப சொல்லப்படாத ஒரு நூல் வந்து குண்டலகேசி. ஸோ ஆன்சர் குண்டலகேசி தான் கரெக்ட். ஓகேவா? அதுல சொல்லப்பட்டிருக்காது. ஸோ தி நெக்ஸ்ட் க்வெஸ்சன், கன்சிடர் தி ஃபாலோவிங் ரிகார்டிங் ஆர்க்காலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா. ஸோ இந்திய தொழில் துறை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. இது 1861 அலெக்சாண்டர் கனிங்ஹாம் அவர்களை நிலவளவராக கொண்டு தொடங்கப்பட்டது ஆகும் அப்படின்னா சரியானது. இந்த இடத்துல சொல்லியிருக்கேன் பாருங்க, அந்த பாயிண்டே சொல்லியிருக்கேன், நில அளவரையும் தொடர்பு கொண்டுதான். இதனுடைய தலைமையகம் கொல்கத்தாவில் அமைந்துள்ளதுன்னா அது தவறு. இதனுடைய தலைமையகம் வந்து அமைந்திருக்கக்கூடிய இடம் வந்து டெல்லி. ஸோ ஆன்சர் வந்து ஒன்று மட்டுமே சரியானது. ஓகேவா? ஸோ அடுத்தது, Which among the following was known to the people of Indus Valley Civilization? பின்வருவர்கள் எது சிந்து சமவெளி நாகரிக மக்களுக்கு அறியப்படாததாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரும்பு பற்றி அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அவர்கள் பருத்தியை பற்றி அறிந்திருந்தனர், தந்தத்தை பற்றி அறிந்திருந்தனர், கம்பளியை பற்றி அறிந்திருந்தனர், ஆனால் அவர்கள் அறியாத ஒன்று கரும்பு. ஓகேவா? ஸோ ஆன்சர் கரும்பு. அடுத்தது 12th question, who mentioned காஞ்சிபுரம் as கல்வியில் கரையில்லாத காஞ்சி? ஓகே, சொல்லியிருப்பாங்கல்ல கல்வியில் கரையில்லாத காஞ்சி என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திருநாவுக்கரசர். ஓகேங்களா? ஆன்சர் வந்து திருநாவுக்கரசர். இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன், கேட்பதற்கான வாய்ப்புகள் உள்ள ஒரு க்வெஸ்சன். ஓகே, அடுத்து 13th க்வெஸ்சன், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் The famous kings of Sangamage. சங்ககாலத்தில் புகழ்பெற்ற மன்னர்களை பற்றிய பின்வரும் கூற்றுகளை கருத்தில் கொள்க. ஓகேங்களா? 10 சேர மன்னன் செங்குட்டவனை பற்றிய தகவல்களை வழங்குகிறதுனா எஸ் கரெக்டா இல்லை இல்லை. ஓகேவா? 10 சேர மன்னன் செங்குட்டவனை பற்றிய தகவல்களை எல்லாம் வரல. இந்த இடத்துல சொல்லியிருப்பாங்க பாருங்க, 15 கீழ்கணக்கு நூல்கள் ஒன்றான பட்டினப்பாலை கரிகால நாட்சியின் போது இருந்த வணிகம் தொடர்பான விளக்கங்களை நான் சொன்னேன். பட்டினப்பாலைனாலே எது சொல்லுறேன் இதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ கரிகாலனுடைய ஆட்சியின் பற்றி தான் சொல்லியிருக்காங்கன்னு சொல்லியிருந்தேன். அதே மாதிரி பட்டினப்பாலை கரிகாலன் ஆட்சியின் வர்த்தக நடவடிக்கைகள் பற்றிய விரிவான தகவல்களை வழங்குகிறது. கரெக்டு, செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஸோ ஆன்சர் வந்து இந்த இடத்துல டீன் கொடுத்துருக்கோம், தப்பு இதுங்க, இது தப்பு, இது பி ஆப்ஷன், மாற்றிக்கோங்க. பி ரெண்டு மட்டுமே சரியானது. ஓகே, அடுத்தது, ஃபைண்ட் த இன்கரெக்ட்லி மேட்ச்டு பேர், எது வந்து தவறாக பொருந்தியுள்ள இணைன்னு கேட்டிருக்காங்க. ஸோ தண்டின் அப்படின்னா தசகுமார சரிதம் தான், ஆனால் வாத்தியர் அப்படின்னா பாரத வெண்பா கிடையாதுங்க, இது தவறு, பி ஆப்ஷன் தவறு. ஸோ யார் வாத்தியசர் அப்படின்னா நியாய் பாஷ்யா எனும் நூலை எழுதியுள்ளார். அப்போ இவர்கள் எழுதிய நூல்கள் தான் இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. அப்போ வாத்தியசாயர் வந்து எதை எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நியாய் பாஷா. ஸோ பி ஆப்ஷன் தான் கரெக்ட், தப்பு. அப்போ தான் நமக்கு சரி. ஓகே, அடுத்தது, மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ நான் எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேனா இல்லை, நான் டேரக்டாக இதில் தான் சொல்லி ஆகணும். அப்படின்னா சரி, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிழார் அப்படின்னா கிராம தலைவர்களை தான் கிழாருன்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்தது இளங்கோ அப்படின்னா நிலவரி வாங்குபவர்களையும், இறை அப்படின்னா சாரி இளங்கோ அப்படின்னா இளவரசரை குறிக்கும், நான் தப்பாக சொல்லிட்டேன். ஓகே, இளங்கோ அப்படின்னா என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இளவரசரை குறிக்கும், இறை அப்படின்னா நிலவரி வாங்குபவர்களையும், படைக்கொட்டில் அப்படின்னா ஆயுத கிடங்கு. எல்லாருக்கும் படைக்கொட்டில்னா ஆயுத கிடங்கு அது டக்குன்னு மார்க் பண்ணியிருப்பீங்க. அப்போ இதுக்கு 3 வரும் பாருங்க, 3 ஆப்ஷன்ல 3 இருக்கு. ஸோ அதை வச்சு தான் எலிமினேட் பண்ணியிருக்கணும், நீங்க அது கொஞ்சம் யோசிச்சு பண்ணுங்க. ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி, 2, 4, 1, 3. அடுத்தது 16th க்வெஸ்சன், கன்சிடர் த ஃபாலோவிங் ரிகார்டிங் த ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் சங்கம் ஏஜ். சங்க காலத்தில் பெண்களின் நிலை தொடர்பான கீழ்காணும் கூற்றுகளை கருத்தில் கொள்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்டஸ் ஆஃப் உமன் இன் சங்கம் ஏஜ்னு சொல்லியிருக்காங்க. மகன்களுக்கும் மகள்களுக்கும் பெற்றோரின் சொத்தில் சம பங்கு இருந்ததுன்னா எல்லாருக்குமே தெரியும் சங்க காலத்தில் அது இருக்கு. ஓ, பொண்ணுங்களுக்கு என்னவோ அதே தான். ஓகேவா? பசங்களுக்குன்ட்டு இப்போதான் அப்புறமா சார் இந்த மாத்திராங்க, இப்போ வந்து இதுவே வச்சுட்டாங்க. திருமணம் என்பது சுய தேர்வுக்கான விஷயமாக இருந்தது. ஆமாம், சுயம்வரம் என்று நடத்தப்பட்டது சங்க காலத்தில். அப்போது வந்து சுயம்வரம் நடத்தப்பட்டமோ சுய தேர்வு விஷயமாக இருந்தது. ஸோ இரண்டுமே சரியானது தான். 17th க்வெஸ்சன்,
ஃபைண்ட் அவுட் த இன்கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபோட்ஸ் த மெகஸ்தனீஸ். ஓகே, மெகஸ்தினஸை பற்றிய தவறான கூற்று எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்க கொடுத்துருக்கேன் பாருங்க. அவர் செலுக்கஸ் நிக்கேட்டின் தூதகராக இருந்தார்னா கரெக்ட், அவர் சந்திரகுப்த மௌரியரின் அவையில் இருந்தார்னா அதுவும் கரெக்ட், அவர் இந்தியாவில் 19 ஆண்டுகளாக தங்கி இருந்தார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுதான் வந்து தவறுன்னு சொல்லியிருக்காங்க. அவரது நூலான இண்டிகா மற்றும் மௌரிய பேரரசு பற்றி பிரபலமான ஆதாரமாகும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. மெகஸ்தனி செய்தி நூல் தான் இண்டிகா, இதெல்லாம் கூட உங்களுக்கு வந்து ஒரு பேசிக் க்வெஸ்சனாக கேட்டு விட்டுற வாய்ப்பு இருக்கு, அதெல்லாம் கூட தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த இடத்துல அதுக்கான எக்ஸ்பிளனேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம், ஓகேவா? அதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க கைஸ். நான் வந்து PDF அட்டாச் பண்றேன். அதே மாதிரி 18th question, which among the following are the common between Buddhism and Jainism? புத்த மதத்திற்கும் சமண மதத்திற்கும் இடையில் உள்ள பொதுவானவை எவை அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர்னா எஸ், ஓகேங்களா? வேதங்களின் ஆதிக்கத்தை மறுத்தனர் ரெண்டு பேருமே, ஆமா அது கரெக்ட். அடுத்தது கர்மாவின் கோட்பாடுகளை நம்பினர், ஆமா நாம் செய்யக்கூடிய பாவ புண்ணியங்கள் தான் நம்மை வந்து சாடும் அப்படின்னு சொல்லிட்டு தான் சமண மதத்தினர், இது எனக்கு புத்தத்தில தெரியாது சமண மதத்துல இது இருக்கு. ரத்த பலிகளை எதிர்த்தனர், எஸ், எந்த விதமான உயிர் பலியும் கொடுக்க கூடாதுன்னு சொன்னாங்க. கடவுள் இருப்பதை நம்பவில்லைனா இல்ல இல்ல, அவங்க கடவுள் இருப்பதை நம்பினார்கள். சோ அப்ப ஆன்சர் வந்து 1, 2, 3 தான். சோ ஆன்சர் ஏ ஆப்ஷன். ஓகே, அடுத்தது what was the technique used to buy Chola craftsmen to make bronze statues? இப்போதான் வந்து ஒரு வீடியோல டே 6 சொல்லியிருந்த ஒரு பிரான்ஸ் ஸ்டாச்சு எங்க கிடைச்சது, ஒரு பெண் ஆர்டர் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு அது முகஞ்சதாரில கிடைச்சதுன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி இங்க வந்து வெண்கல சிற்பங்களை வடிப்பதற்கு சோழர் கால கைவினைஞர்கள் பயன்படுத்திய ஒரு வகையான தொழில்நுட்பம் என்னன்னு பாத்தீங்கன்னா லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக் தான். ஸோ லாஸ்ட் வேக் டெக்னிக்ன்ற ஒரு டெக்னிக்கை தான், மெழுகு பார்ப்பு. ஏன்னா நமக்கு தெரியும் அந்த மெழுகுல வந்து அச்சில் ஊத்துனீங்கன்னா அதை அப்படியே பிரிச்சு எடுத்தீங்கன்னா அதே மாதிரி ஒரு சிலை கிடைக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி மெழுகு பார்ப்பு லாஸ்ட் வேக்ஸ் டெக்னிக்கை பயன்படுத்தி தான் என்ன பண்ணியிருக்காங்க, சோலா கிராஃப்ட் மேன் டு மேக் த பிரான்ஸ் ஸ்டாச்சு. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஓகே, அடுத்தது 20th க்வெஸ்சன் வந்து அகெயின் த மேக்ஸ் த லிஸ்ட் 1 விஸ் லிஸ்ட் 2. ஓகே, பார்த்துடலாங்களா? நம்மாழ்வார் அப்படின்னா திருப்பல்லாண்டு. ஸோ நம்மாழ்வார் இயற்றிய நூல் படைப்புகள், அவருடைய தமிழ் புலவர்கள் அவர்களுடைய ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மாழ்வார்னாரே திருப்பல்லாண்டு. வில்லிபுத்தூரார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம், கரெக்டாக தான் எழுதிருக்காங்க. அதிவீர ராம பாண்டியர், அது ஆதிவீரராம் இல்லை, அதிவீர ராம பாண்டியர் வந்து நைடதம், ஸ்ரீகவிராயர் வந்து ரத்னகிரி உலா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் நேர்நேராகவே இருக்கு. ஸோ 2D ஆப்ஷன், 1, 2, 3, 4. அடுத்தது 21st க்வெஸ்சன், ஃபைண்ட் த ஹாட் மேன் அவுட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தவறான ஒன்றை பொருந்தாத ஒன்றை கண்டறிக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் கலிங்கத்து பரணியை சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வர்றது மூவருலா, அடுத்தது குலோத்துங்க பிள்ளை தமிழ், அடுத்தது தக்கையாக பரணி. ஸோ மூவருலா, குலோத்துங்க பிள்ளை தமிழ் அண்ட் தக்கையாக பரணி ஆகியவர் ஒட்டக்கூத்தரால் இயற்றப்பட்டது. அப்போ இந்த மூணு முறையும் எழுதியவர் ஒருவரே, ஒட்டக்கூத்தர். இந்த கலிங்கத்து பரணியை இயற்றியவர் மட்டும் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜெயம் கொண்டார். ஸோ ஆன்சர் வந்து ஜெயம் கொண்டார், கலிங்கத்து பரணியை ஏற்றியவர். அதனால அது வந்து தவறானது அப்படின்ற இடத்துல இருந்து வெளியே போகுது. ஸோ 22nd க்வெஸ்சன், மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட்டியல் ஒன்றை பட்டியல் இரண்டுடன் பொறுத்துக்குன்னு சொல்லியிருக்காங்க. சாலபோகம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா பள்ளியின் மேலாண்மையை குறிப்பது தான் சாலபோகம், ஓகேங்களா? அடுத்தது பள்ளி சந்தம் என்றதுன்னா சமண அமைப்புகளை பற்றி குறிப்பது. ஸோ வேளாண்மை, வேளாண் வகைனா பிராமணன் அல்லாத நில உரிமையாளர்கள் தான் வேளாண்மை. அப்போ பிரம்மதேயம் அப்படின்னா பிராமணர்களுக்கு அன்பளிக்கப்பட்டது தான் பிரம்மதேயம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் பி, 2, 4, 1, 3. அடுத்தது 23rd க்வெஷ்சன், ரக்ஷா பந்தன் எ ஃபேமஸ் ஃபெஸ்டிவல் வாஸ் ஆரிஜினலி அட்ரிபியூட் டு விச் கிங்டம்? எல்லாருக்குமே தெரியும் ரக்ஷா பந்தன்னா அண்ணன் தங்கை உறவுகளை புதுப்பிப்பதற்காக கயிறை மாற்றி கட்டுக்கொள்ளுதல். ஸோ பிரபல திருவிழாவான ரக்ஷா பந்தன் எந்த ராஜ்யத்தை சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜபுத்திரர்கள், ராஜ்புட்ஸ், அவர்களுடைய ராஜ்யத்தை சேர்ந்தது தான் ரக்ஷா பந்தன். அவர்கள் தான் அந்த விழாவை கொண்டாடினார்கள், தொடங்கினார்கள். ஸோ 24th க்வெஸ்சன், கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் லிங்குஸ்டிக் டைவர்சிட்டி, மொழி வாரியாக மொழியியல் பன்முகை குறித்த பின்வரும் கூற்றுகளை காண்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே சொல்லியிருக்கேன், நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஒரு செம்மொழிகளாக அறிவிக்கப்பட்ட மொழிகள் இதுவரையும் 6 மொழிகள் தான் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது. அதை நான் சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல முன்மொழிஞ்சிருக்கேன், அதை நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இதில் வந்து அவன் என்ன சொல்லியிருக்கான்னா விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்டான்னு கேட்டிருக்கான். ஸோ எது கரெக்ட் அப்படின்றத பார்த்துக்கோங்க. இந்தியாவின் மக்கள்தொகை கணக்கெடுப்பு 2001 இந்தியாவில் 122 முக்கிய மொழிகளும் 1599 பிற மொழிகளும் உள்ளனா, அது சரியானது. அதே மாதிரி இந்தோ ஆரியம், திராவிடம், ஆஸ்ட்ரோடெக் மற்றும் சீனா திபேத்தின் ஆகியவை 4 முக்கிய இந்திய மொழிகள் குடும்பமாகும்னா அதுவும் கரெக்ட், சாரி அது தப்பு. அடுத்தது இந்தியாவில் 6 செம்மொழிகள் உள்ளனா, ஆமா இப்போ வரையும் இந்தியாவில் 6 செம்மொழிகள் உள்ளனதா. ஸோ அடுத்தது தமிழ் காலத்தில் இளமையான திராவிட மொழியாகும்னா அது
டவர். ஸோ இரண்டாவது குற்று சரியாம்பா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் இஸ் சி. ஸோ எனக்கு தெரியல, இது ஃபர்ஸ்ட் எக்ஸ்பிளனேஷன்ஸ் படிச்சுக்கோங்க. ஆனால் இது ரொம்ப முக்கியம், தமிழ் செம்மொழியாக அறிவிக்கப்பட்டது எத்தனாவது ஆண்டுன்னு கேட்பான். ஸோ அது வந்து 2004. ஏன்னா முதல் முதலில் அறிவிக்கப்பட்ட செம்மொழியே தமிழ் மொழி தான் இந்தியாவில், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அது வந்து 2004 அறிவிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ இத்தனை நாளுக்கும் எத்தனை செம்மொழி இருந்ததுன்னு கேட்பான், 6 செம்மொழி, அதுவும் ஆன்சர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 25th கொஸ்டின் வந்து பொறுத்துக கொடுத்துருக்கான். ஸோ பொறுத்துக என்ன அப்படின்னு பார்த்துக்கோங்க, மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 கொடுத்துருக்கான். ஸோ உலகின் மிக பழமையான மற்றும் மிக நீண்ட காலமாக செயல்படும் பார்லிமெண்ட் எங்கே இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்லாண்டில் இருக்கு. பழமையான மக்களாட்சி நாடு எதுன்னு பார்த்தீங்கன்னா இத்தாலியில தான். ஸோ மக்களாட்சியின் பிறப்பிடம் எதுன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிரேக்கத்தில். அதே மாதிரி முற்காலத்தில் எழுதப்பட்டு இன்றும் நடைமுறையில் உள்ள அரசியல் அமைப்பு எதுன்னா அமெரிக்கா. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சாரி சி. ஓகே, அடுத்தது கன்சிடர் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் அபவுட் த நேஷனல் ஃபிளாக். ஓகேங்களா, அதில் பார்த்துட்டு எது சரி அப்படின்னு சொல்லுங்க. நம்மளோட இந்திய தேசிய கொடியை பற்றி, இது ஜூலை 22, 1947 அரசியலமைப்பு சபையால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அப்படின்னா ஓகே, இட்ஸ் அ கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எனக்கு தெரிஞ்சு அது கரெக்டு தான். ஓகேங்களா, கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட். ஏன்னா வந்து ஆகஸ்ட் மாதம் சுதந்திரம் கிடைப்பதற்கு முன்னாடி பிங்காலி வெங்கையா என்பவரால் வந்து ஒரு கொடி வந்து என்ன பண்ணப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா டிசைன் செய்யப்பட்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. அதுக்கப்புறமா தான் அதை நெய்து கொடுத்தார்கள் நம்ம வேலூர் மாவட்டத்தில் தான். அதே மாதிரி இதனை பீகாரை சேர்ந்து பிங்காலி வெங்கையா வடிவமைத்துள்ளார். சரியான ஸ்டேட்மெண்ட் தான், ஆனால் அவர் பீகாரை சேர்ந்தவர் கிடையாது, அவர் ஆந்திராவை சேர்ந்தவர். பிங்காலி வெங்கையா டிசைன் பண்ணார், ஆனால் அவர் பீகாரை சேர்ந்தவர் கிடையாது. அவர் எந்த நாட்டை சாரி எந்த மாநிலத்தை சேர்ந்தவர், ஆந்திராவை சேர்ந்தவர். ஸோ அது தவறு. அடுத்தது முதல் இந்திய தேசிய கொடி தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தத்தில் நெய்யப்பட்டது. எஸ், தமிழ்நாட்டில் உள்ள குடியாத்தம். குடியாத்தம் எங்க இருக்கு? வேலூர். ஞாபகம் வச்சுக்கோ, நம்ம வேலூர்ல தான் இருக்கு. ஸோ அது கரெக்ட். இதன் நீளம் மற்றும் அகலம் விகித முறையை வந்து 2:3 சொல்லியிருக்காங்க, தப்பு, 3:2. ஓகேங்களா, ஸோ ரேஷியோ அப்போ 1:3:1 கரெக்ட், சி ஆப்ஷன். அதே மாதிரி 27, ஜவஹர்லால் நேரு காயின்ட் த ஃப்ரேஸ் யூனிட்டி இன் டைவர்சிட்டி இன் விச் ஆஃப் த ஃபாலோவிங் புக். ஜவஹர்லால் நேரு பின்வரும் எந்த புத்தகத்தில் வேற்றுமையில் ஒற்றுமை காண வேண்டும் என்ற சொற்றொடரை உருவாக்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த டிஸ்கவரி ஆஃப் இந்தியா. அப்போ த டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்ற புத்தகத்தை எழுதியவர் யாருன்னு கேட்டாலும் ஜவஹர்லால் நேரு அவர்கள் தான். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, இம்பார்ட்டன்ட் க்வெஸ்சன். அடுத்தது 28, மேட்ச் த லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2 சொல்லியிருக்காங்க. ஸோ ஞாபகம் வச்சு பண்ணுங்க கைஸ். இது வந்து நான் சொல்லிட்டோமா, இந்த இடத்துல எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்துருக்கேன், புகழ்பெற்ற நடனத்தை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் பெரிய 6 நடனம் கொடுத்துருக்கேன். ஸோ பார்க்கலாம். கோலாட்டம் எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் கோலாட்டம் ஆடுவாங்க. மோகினி ஆட்டம் வந்து கேரளா, அது தெரிஞ்சிருக்கணும். அடுத்தது பாங்க்ரா. பாங்க்ரானா வந்து இங்கங்க பஞ்சாப் நினைக்கிறேன். ஆமாம், பஞ்சாப். பாங்க்ரா வந்து பஞ்சாப். ஓகே, தாண்டியா ஆட்டமும் ஆட குஜராத் குமரிகள் கூட. அப்போ தாண்டியா குஜராத், ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஹு அசாம் தான் பிஹு. ராஸ்லீலா வந்து உத்தரப்பிரதேஷ். அவ்வளோதான், ஆன்சர் ஆப்ஷன் இஸ் 1, 3, 4, 5, 2, 6. ஓகே, குட். அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோவிங் நேச்சுரல் நேஷனல் சிம்பிள் வாஸ் நாட் அடாப்டட் பை த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன் 1950. 1950 எந்த விதமான ஒரு இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படவில்லைன்னு கேட்டிருக்கான். எந்த சின்னத்தை வந்து அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன் சொல்லியிருக்காங்க, மயிலை தான் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க, மயில் வந்து 1963 தான் இந்தியா தொகையை கொண்ட ஒரே பறவை, அதை அப்போ தான் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஸோ எந்த சின்னம் எந்த ஆண்டு ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு நோட்ஸ் PDFல இருக்கும். ஸோ மறக்காமல் எடுத்து வச்சுக்கோங்க கைஸ். ஓகே, லாஸ்ட் க்வெஸ்சன், ஆஸ் பர் த வேர்ல்டு ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆன் டெமோக்ரஸி ஹவு மெனி பர்சன்டேஜ் ஆஃப் இந்தியன் பீப்புள்ஸ் ஹவ் ஃபெய்த் இன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ மக்களாட்சி பற்றிய சர்வதேச புள்ளியியல் தரவின்படி எத்தனை சதவீத இந்திய குடிமக்கள் மக்களாட்சி அமைப்பில் நம்பிக்கை கொண்டுள்ளனர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79% பீப்புள் தான் வந்து நம்பிக்கை கொண்டுள்ளனர். ஸோ இந்திய குடிமக்களின் 79% பேர் தங்களது நாட்டின் மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்டுள்ளதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. ஸோ இதன் மூலமே இந்தியாவுக்கு பட்டியலில் முதலிடம் கிடைத்துள்ளதான் நம்ம தான். ஸோ டெமோக்ராட்டிக் சிஸ்டம் மேலே நம்ம அந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கோம் மக்களாட்சி மேலே. ஸோ பார்ப்போம், ஏன்னா கொடுக்க முடியாதுல்ல, அதனால தான். சரி ஓகே, எனவே இன்னைக்கு 30 questions பார்த்தோம். இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா சோஷியல் சயின்ஸ் தாங்க மேக்ஸிமம் இருந்தது. ஸோ இதற்கப்புறம் சயின்ஸ் வரப்போகுது, டே 8 and டே 9 and டே 10. ஸோ வெயிட் பண்ணிட்டே இருங்க எங்கள் வீடியோஸ்க்காக. தொடர்ந்து எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொடர்ந்து எங்களுடைய அலர்ட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ கைஸ், லெட்ஸ் மீட் அவர் நெக்ஸ்ட் வீடியோ. தேங்க்யூ.